பாராளுமன்றத்திலே நீண்ட காலம். என்றால் பாராளுமன்ற பதிவேட்டிலே அவர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் உறுப்பினர் என்பதை விடவும் கூடுதலாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸின் உறுப்பினர் இந்த பதவியைத்தான் பார்க்க முடியும். எனவே தன்னுடைய தந்தையாருடைய அரசியல் வாரிசு என்ற காரணத்தினால் நஜீபே மஜீதுக்கு ஒரு தனியான மரியாதை திருவண்ணாமலை மாவட்டத்திலே எல்லா மூலை முடுக்கிலும் இருந்தது. கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, இன்று இந்த சபையின் அனுதாப பிரேரணைகளுக்கு ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸின் சார்பில் ஒரு சில வார்த்தைகள் பேசுவதற்கு கிடைத்த சந்தர்ப்பத்திற்கு என்னுடைய நன்றியறிதலை தெரிவித்துக் கொள்கின்ற அதே நேரம், இன்று நாங்கள் எங்களை விட்டு பிரிந்த முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் 4 பேரை குறித்த இந்த அனுதாப பிரேரணைக்கு வருவதற்கு முன்பு இந்த நாட்டின் அரசியல் வானில், அதுவும் குறிப்பாக இடதுசாரி அரசியலில் நீண்ட காலம் ஒரு தனிநபராக சிறுபான்மை மக்களின் உரிமைகளுக்காகவும் மிக கம்பீரமாக எந்த எதிர்ப்பையும் தாங்கி நின்று குரலாக ஒலித்த மறைந்த டாக்டர் விக்ரமபாகு கருணாரட்ன அவர்களை பற்றி நான் முதலில் அவருக்கும் என்னுடைய அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த சபையில் அவர் இல்லாதிருந்தாலும் கூட இந்த சபையிலே இருந்திருக்க வேண்டிய ஒரு முக்கியமான குரல், இந்த நாட்டின் அரசியலிலே மிக காத்திரமாக ஆட்சியாளர்களுக்கு எதிரான ஒரு திராணியுள்ள குரலாக ஒழித்த விக்ரமபாகு கருணாரட்ன இந்த நாட்டினுடைய சிறுபான்மை சமூகங்களின் உரிமைகளுக்காக முதுகெலும்போடு போராடிய ஒரு சிறந்த அரசியல்வாதி, அப்பழுக்கற்ற ஒரு அரசியல்வாதி என்று அவருக்கு என்னுடைய கண்ணியத்தை முதலில் செலுத்திக் கொள்ள விரும்புகிறேன். இன்று அனுதாப பிரேரணைகளில் முதலாம் அவராக நான் நினைவுபடுத்த நினைப்பது முன்னாள் திருவண்ணாமலை மாவட்டத்தின் பாராளுமன்ற உறுப்பினர் சகோதரர் நஜீபே மஜீத் அவர்கள் குறித்தானது. சகோதரர் நஜீபே மஜீத், நான் இந்த பாராளுமன்றத்துக்கு நுழைந்த 1994 என்னோடு இந்த பாராளுமன்றத்துக்கு வந்தது மாத்திரமல்லாமல் இந்த பாராளுமன்றத்திலே நீண்ட காலம், என்றால் பாராளுமன்ற பதிவேட்டிலே அவர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் உறுப்பினர் என்பதை விடவும் கூடுதலாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸின் உறுப்பினர் இந்த பதவியைத்தான் பார்க்க முடியும். என்றால் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸோடு அவருக்கு இருந்த உறவு, அவர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்காரராக அவருடைய தந்தையின் வழியில் முன்னாள் அமைச்சர் அப்துல் மஜீத் என்றால், திருகோணமலை மஜீத் என்றால், இந்த நாட்டின் இலங்கை முஸ்லிம்களின் வரலாற்றில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சார்பில் முன்னாள் பிரதி ஒலிபரப்புத்துறை அமைச்சராக ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்க அவர்களுடைய ஆட்சியில் அவருடைய பணி மாத்திரமல்ல முழு நாட்டிலும் இருக்கிற முஸ்லிம்களாலும் விரும்பப்பட்ட நல்லதொரு மேடை பேச்சாளராக, முன்னாள் அமைச்சர் பதியுதீன் மஹமூதோடு அவருக்கு இருந்த நட்பும் பகையும் சரித்திரம் முக்கியத்துவம் வாய்ந்தது. கட்சிக்குள்ளே முன்னாள் அமைச்சர் பதியுதீன் மஹமூதோடு மோதிக்கொண்டாலும், பொது மேடைகளில் ஒன்றாக தோன்றினாலும், அவர்கள் இந்த சமூகத்துக்காக செய்த மிகப்பெரிய பணி. எனவே தன்னுடைய தந்தையாருடைய அரசியல் வாரிசு என்ற காரணத்தினால் நஜீபே மஜீதுக்கு ஒரு தனியான மரியாதை திருவண்ணாமலை மாவட்டத்திலே எல்லா மூலை முடுக்கிலும் இருந்தது. எனவே எங்களுடைய கட்சியின் சார்பில் அவருடைய பெயர் இந்த பதிவேட்டிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் பெருமைப்பட்டுக் கொள்கின்ற அதே நேரம், எனக்கு இன்னுமொரு விஷயம் சம்பந்தமாகவும் அவரை பற்றி பெருமிதம் கொள்ள முடியும். அது ஏனென்றால், கிழக்கு மாகாணத்தின் முதலமைச்சர் என்ற பதவிக்கு
அவர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சார்பில், அதாவது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் அவரை நியமிப்பதற்கு எடுத்த தீர்மானம் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸின் 7 மாகாண சபை உறுப்பினர்களின் முழு ஆதரவோடும் அவரை நாங்கள் முதலாவது கிழக்கு மாகாணத்தின் முஸ்லிம் முதலமைச்சர் என்ற கௌரவத்தை பெறுவதற்கு நாங்கள் ஒத்துழைத்தோம். அவர் அந்த பதவியிலிருந்து 2 வருஷங்களுக்கு பிறகு விலகி அதை எங்களுடைய கட்சியை சார்ந்த இன்னுமொருவருக்கு நாங்கள் கொடுத்தாலும் அவர் எங்களுடைய கட்சியை விட்டு இன்று தூரப்போயிருக்கிறார். இருந்தாலும் என்னை பொறுத்த மட்டில் நஜிபே மஜீதுடைய தடயம் திருவோணமலை மாவட்டத்தின் அரசியலில் அழிக்க முடியாத நிரந்தரமான ஒரு தடயம் என்பதை நான் இங்கு நினைவுபடுத்த வேண்டும். அவர் செய்த அபிவிருத்திகள் நீண்ட காலம், அவர் பல இடங்கள் பல பதவிகளிலே இந்த பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி இருக்கிறார். பல அரசாங்கங்களின் உறுப்பினராக ஒவ்வொரு இடத்திலும் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் என்று தான் குறிப்பிடப்படுகிறது. 2000 டிப்யூட் தபால் தொலைத்தொடர்புகள் பிரதியமைச்சராக, அதற்கு பிறகு 2004 மேல்குடியேற்றம் திருவோணமலை மாவட்ட அபிவிருத்தி அமைச்சராக பிரதியமைச்சராக, பிறகு பிரதியமைச்சர் மாகாண சபைகள் உள்ளூராட்சி சபைகளின் பிரதியமைச்சராக, அதே நேரம் கோஆபரேட்டிவ் டெவலப்மெண்ட் அமைச்சராக என்று பல பதவிகளிலே அவர் இந்த பாராளுமன்றத்தில் ஆட்சியில் இருந்த ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் பலவாறான பதவிகள் வகித்த ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் திருவோணமலை மாவட்டத்திற்கும் அதற்கு வெளியிலே வாருகின்ற பல இடங்களிற்கும் பாரிய அபிவிருத்திகளை செய்திருக்கின்ற ஒருவர். அவருடைய மரணம் சம்பவித்த போது நான் நாட்டில் இருக்கவில்லை, எனவே அவருடைய இறுதிச் சடங்குகளில் என்னால் பங்கு கொள்ள முடியாவிட்டாலும் கூட அதுக்கு பிற்பாடு அவருடைய வீட்டுக்கு சென்று அவருடைய உறவினர்களோடு கலந்து பேசிவிட்டு என்னுடைய துக்கங்களை பகிர்ந்து கொண்டேன். அவருடைய இழப்பு எங்களால் என்றும் மீள நிரப்ப முடியாத ஒரு இழப்பு என்று சொல்லிக்கொள்கின்ற அதே நேரம் ஒரு நல்ல பண்பட்ட மனிதராக, அதே நேரம் நிறைய இறைபக்தி உள்ள ஒரு மனிதராக, எந்த நேரமும் தான் தஸ்பீஹோடு சில நேரம் அவரை நான் காண்பேன், எந்த நேரமும் அவர் திக்ர் செய்த ஒருவராக இருந்து கொண்டிருப்பார், தொழுகைகளில் மிகவும் பேணுதலாக இருக்கின்ற ஒருவராக இருந்திருக்கிறார். அதே நேரம் தன் வீட்டுக்கு வருபவர்களை சக அரசியல் நண்பர்களை எல்லாம் உபசரிப்பதில் அவருக்கு நிகர் அவர்தான். அவருடைய வீட்டிலே நான் பல தடவைகள் அவருடைய விருந்தினராக பங்கு கொள்கின்ற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நிறைய எங்களை மகிழ்விக்கின்ற பல விஷயங்களில் அவருடைய பங்களிப்பு இருந்திருக்கிறது. எனவே நல்லதொரு மனிதரை இந்த நாட்டின் அரசியல் இழந்திருக்கிறது. அதில் குறிப்பாக முஸ்லிம்கள் அவருடைய இழப்பை இட்டு, அதிலும் குறிப்பாக திருவோணமலை முஸ்லிம்கள் பெரு நஷ்டத்தை அடைந்திருக்கிறார்கள் என்று சொல்லி அவருக்கு எல்லாம் வல்ல இறைவன் ஜன்னத்துல் ஃபிர்தோஸை வழங்க வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு, அதே மாதிரி குருநாயகலை மாவட்டத்தின் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த, அதன் முதலாவது குருநாயகலை மாவட்டத்தின் முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர் என்ற கௌரவத்துக்கு பாத்திரமான முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அலவி அவர்கள் எங்களை விட்டு பிரிந்திருப்பதும் எங்களுக்கு மிகவும் வருத்தம் தருகின்ற விஷயம். கட்டுகொம்பல தொகுதியை பிரதிநிதித்துவப்படுத்திய முன்னாள் ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர், ஐக்கிய தேசிய கட்சியின் ஜாம்பவான் என்று சொல்லப்படுகின்ற முன்னாள் முதலமைச்சர் காமினி ஜெயவிக்ரம பெரேரா அவர்களின் ஒரு சகாவாக, அவரோடு அந்த கட்டுக்கம்பல ஆசனத்தை காமினி ஜெயவிக்ரம பெரேரா அவர்கள் முதலமைச்சராக இருந்த போதும் அதற்கு பிற்பாடு அவரோடு சேர்ந்து அந்த தொகுதியில் சகல மக்களுக்குமாக, முஸ்லிம்கள் சிங்களவர்கள் தமிழர்கள் உட்பட எல்லோருக்குமாக பொதுவான சேவையை செய்த நல்லதொரு மனிதர். அவருடைய தடயம் முக்கியமாக குருநாயகலை மாவட்டத்தின் முதலாவது தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்
என்ற ஒரு அந்தஸ்து. முன்னாள் செனட்டர் ஹஷீம் இருந்தார் செனட்டராக, ஹமீம், செனட்டர் ஹமீம் அவர்கள் செனட்டராக இருந்ததற்கு இருந்தாலும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்ற பதவியை முதலாவது வகித்தவர் அலவி அவர்கள். அதற்கு பிறகு ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் டாக்டர் ஹஃப்ரத் என்கின்ற எங்களுடைய கட்சியின் முன்னாள் செயலாளரை, ஒரு வைத்திய நிபுணரை நாங்கள் தேசியப்பட்டியலூடாக நியமித்து அந்த மாவட்டத்துக்கு கௌரவம் செய்தோம். அதற்கு பிறகு எங்களுக்கு குருநாயகலை மாவட்டத்தில் ஒரு ஆசனம் பெற முடியாவிட்டாலும் கூட சகோதரர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அலவி அவர்களுடைய அந்த சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த பாராளுமன்ற பிரவேசம் மறக்க முடியாத ஒரு விஷயம் மாத்திரமல்ல, அவருடைய சேவைகளும் எல்லா இடங்களிலும் குருநாயகலை மாவட்டத்திலே பரவலாக நினைவு கூறப்படுகின்ற ஒரு விஷயமாக என்றென்றும் நிலைத்திருக்கும். அவருக்கும் எல்லாம் வல்ல இறைவன் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை வழங்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறேன். ஏத் சமகம அத அபி மே சோக பிரகாஷே திவரப்பெரும மாந்தித்துமான் கழுத்தர ஆசனையே துப்பத்தாகி ஹிதவதா ஹட்டியட்ட கௌருத் ஹந்துனன வேதகாத் விசேஷ புத்கலே எத்துமாகன எத்துமாகி அபாவேட்ட சகபாகிவுனு ஹெமதனாம தக்க காரணாவத்தமாய் மாத் புதுமவுனா போலிமே மினிஸ்ஸு சாதாரண மினிஸ்ஸு உதே தவல் ர கேலா எக்குனு ஆக்காரு தக்காம மாத் புதுமையில பத்துனா மெவனி ஜனப்பிரசாதேட்ட லக்குனு பார்லிமெண்ட் மந்திரியே கட்டியட்ட எத்துமா ஹிட்டியாய் கேனக எத்துமாக அபாவம் பசி தமாய் இட வடா வெடியங் அப்பி காட்டாத் தனகண்ட லபுனே எத்துமா அத்த வசியம் பார்லிமெண்ட் பார்லிமெண்ட்வித் அத்துலேத் பிட்டதித் கலகாரி மந்திரியே கட்டியட்ட தமாய் கௌரு தக்கி நமுத் ஜனதா வேணுவேன் கலகாரித்வ ஜனதாகி அரகலே இதிரியே ஹிட்டு ஏ விதரத்னவை ஜாதிவாதி கோலாகல நத்துவேன கொட்ட பீடனேட பத்து ஜனதாவ வினுவேன் தமன் நியோஜனேகர நத்தன் தமன்ட பகுத்துரேன் சந்தேல பாதுன்னு சமாஜிய துள முன விரோதி ஆவத் ஏக நொதகா எதுமா பீடனேட பத்து சுழு ஜன கொட்டாஸ் வினுவேன் விசேஷம் முஸ்லிம் ஜனதாவ வினுவேன் அர பேருவல அழுத்கமவெனி பிரதேசவல எத்திவுணு விஷால வார்கிக கட்டுமக் ஹட்டகத்த வெளி சியகணங்கெவால் கடகாமர கினித்தி அத்தி எதுமா தைரியமத்தை எதிரிட்டவில்ல முஸ்லீம் ஜனதா வினுவேன் எதிரிப்பத்துனா கேனக கவதத் முஸ்லீம் ஜனதாவ அமத்துக்கு நுக்கரண காரணியாக வித்தரானவை எத்துமாகி அபாவம் பசி எத்தனை ரொக்குனு முஸ்லீம் ஜனதா விசேஷமா முஸ்லீம் ஜனதாவ எத்துமாகி அர தேக அரங்கேமேது இதுலே ஹித்யா எத்தரான் துரட்ட எத்துமா பிலிபந்தவ விஷால ஆலயாக தக்கு ஜனகொட்ட சஹடேத்த கழுத்தர ஜனதா கழுத்தர முஸ்லீம் ஜனதாவ சிட்டினவாய் கீனேக்க சந்தான் கருமின் எத்துமாட்ட எத்துமா அதாப்பு ஆகமே ஹட்டியட்ட நிவன் சுவல பேவா கேலா மம் பிரார்த்தனா கருணோ எத்துமாகி பௌட ஞாதி மித்ரின் நெக்க மம அப்பே ஷோக்கியாத் அபி ஹதாபேதாக நைவாகேம மில்ரோய் ஃபர்னாண்டோ மெத்துமான் எத்துமான் நெக்க மம மே பார்லிமெண்ட் சபாகர்பே அமாத்திய மண்டலே இக்கட்ட அப்படி கட்டுவிது கல்ல தீவினா இதாம வெதகாத் தேசபாலன பௌருஷத்வாக் புத்தளம டிஸ்ட்ரிக்கே புத்தளம டிஸ்ட்ரிக்கே நியோஜனே கரமின் எதுமாகி சேவாவ விசேஷம் தீவிர அமாத்திய தூர தரமின் எதுமா தீவிர ஜனதா வினுவின் கரப்பு விஷால காரியபார தனட்டத் கௌருத் மதக்கரண தியாக்கட்டியட்ட புத்தலமா பிரதேசே வித்தரணவை ஏ திஸ்டிக்கே வித்தரணவை பிட்டதி முழு ரட்டேம எதுமாகி சேவைய வியாப்தவுனா ஏ வகையம புத்தலம திஸ்டிக்க முஸ்லீம் ஜனதாவ ஜீவத்வன பிரதேச ஹெம பிரதேசக்கம எதுமா ஹிதமித்துரான் ஹீட்டியா அபித்தெக்கத் ஓனேம விழாவக்க ஓனேம அவஸ்தாவக்க ஓனேம கட்லுவாக் நிராகரணே கரண்ட எதுமா லங்கட்ட கியாம கிஸ்ஸிம தேசபாலன பேதையாக நொபென்வன் மீன் எதுமா
ඒ ගැටලු අපි නිරාකරණය කර දීලා තිබෙනවා. එතුමාටත් නිවන් සුව අත්වේවායි කියලා ප්‍රාර්ථනා කරමේ. විශේෂයෙන්ම එතුමා ක්‍රිස්තියානි ආගමේ කෙනෙක් හැටියට එතුමාට ස්වර්ගය ලැබේවා කියලා ප්‍රාර්ථනා කරමින් මම මගේ මේ ශෝක ප්‍රකාශය සමාප්ත කරන ස්තුතියි.